வணக்கம் நேயர்களே, உங்களது பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சிகள் பங்கேற்று கேள்விகளை எடுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நிலத்திகழ்பான் நீர் திரிந்து அற்றாகும், மாந்தர்க்கு இனத்திகழ்பதாகும் அறிவு என்கிறது திருக்குறள். எவ்வாறு சேர்கின்ற நிலத்தின் தன்மையைப் போல நீரின் தன்மை மாறுதல் புரிகிறதோ, அதை போல சேருகின்ற இனம் கூட்டத்தின் அடிப்படையிலே மனிதர்களுடைய இயல்பும் கூட அவர்களுடைய மனநிலை கூட மாறிவிடும் என்று சொல்கிறது திருக்குறள். இந்த திருக்குறள் அப்படியே பங்கு சந்தைக்கு பொருந்தி வருகிறது. பங்கு சந்தையிலே எவ்வாறு நிலைமை மாறுகிறதோ, க்ரௌடு மென்டாலிட்டி என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்களே, அதை போல எவ்வாறு ஓட்டம் ஓடுகிறதோ, சரிவென்றால் எல்லோரும் பயந்து கொண்டு சரியை நோக்கி சரிந்து விடுமோ என்று பீதியில் சிக்குவதும், உயர்ந்து விட்டால் ஆக நாம் செய்கின்ற எல்லா முதலீடுமே சிறப்பாக உயர்ந்துவிடும் என்று அவ்வாறு அதை துரைத்து கொண்டு ஓடுவதுமாக அந்த மென்டாலிட்டி இருக்கிறது. ஆனால் அதிலே யார் தனித்திரு விழித்திரு என்று ராமலிங்க வள்ளலார் சொன்னதைப் போல, தனித்திருக்கிறார்களோ விழித்திருக்கிறார்களோ அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். ஆகையால் இன்றைய தினம் கோவிட் பிரச்சனை இரண்டாவது அலை வீசுகின்ற இந்த சூழ்நிலையிலே கோவிட் பிரச்சனை தாக்கத்தின் காரணமாக பங்கு சந்தைக்கு மேலும் பாதிப்பு ஏற்படுமா, அவ்வாறு இருந்தால் நாம் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து நமது கேள்விகளுக்கும் உங்களது கேள்விகளுக்கும் உரிய விடையளிப்பதற்காக, விளக்கங்கள் அளிப்பதற்காக நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான பங்கு வர்த்தக நிபுணர் திரு வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். போன தடவை இந்த கோவிட் பிரச்சனை கரெக்டாக இதே மாதிரி தான் ஒரு மார்ச் மாதம் போன வருடம் ஆரம்பித்தது. அதில் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து ஒரு 2,525 புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சிருந்தது. அதே போல் நிஃப்டி வந்து ஒரு 7,500 புள்ளிகளாக சரிந்திருந்தா, ஏறத்தாழ பாதிக்கு பாதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதற்கு பிறகு பவுன்ஸ் பேக்கும் ஆச்சு. ஆனால் அவ்வாறு சரிவடைந்ததற்கு என்ன காரணம் முதல்ல அதை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இரண்டாவது இப்போது அலையில் என்ன ஏற்படுங்கிறத நம்ம விவாதிப்போம். இல்லை, போன ஆண்டு பார்க்கும்போது இது போன்ற ஒரு இந்த பொருளாதார லாக்டவுன் அப்படிங்கிறது வந்து கடுமையாக இருந்தது. இதெல்லாம் வந்து கடந்த 50 ஆண்டுகளில் இது போன்ற ஒரு வீழ்ச்சி இல்லை. இப்போ 50கள் 60களிலேருந்து எடுத்து பார்க்கும்போது இந்திய பொருளாதாரத்துலேயும் சரி உலக பொருளாதாரத்துலேயும் சரி இது போன்ற லாக்டவுன்கிற கான்செப்டே யாரும் கேள்விப்படாத ஒரு வந்து, அதாவது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற தொழில் முடங்கும், வியாபாரம் கூட அப்படி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. ஈவன் ஆயில் கிரைசிஸு, கல்ஃப் ஆர் இது போன்ற போர் சூழலில் கூட அந்த நாடுகளில் தான் ப்ராப்ளம் இருந்தது. அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இல்லை, எண்ணெய் அதிகமாக நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது. உலகம் முழுவதும் கிடையாது. ஆமாம், இது உலகம் முழுவதும் இது போன்ற லாக்டவுன், இந்த பொருளாதாரம் ஸ்தம்பித்த நிலை, இதெல்லாம் வந்து பார்க்காதனால அதை எப்படி அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு தெரியாமல் பங்குச்சந்தைகள் வந்து கடுமையான வீழ்ச்சியை கடந்த மார்ச் ஏப்ரல் ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு உற்பத்தியை முடங்கிடுது இல்லையா? ஆமாம், கம்ப்ளீட்டாக. அதாவது நம்மளுடைய தொழில் உற்பத்தி செயல்திறன் எல்லாமே வந்து லாக்டவுனில் இருந்ததுனால, அதாவது சின்ன ஒரு தள்ளுவண்டி கடை நடத்துகிறவரும் சரி, ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு அது இருந்தாலும் அதுவுமே முடங்கி தான் இருந்தது. அதனால் இந்த பாதிப்பு அப்படிங்கிறது கடைநிலை வரைக்கும் இருந்ததை பார்த்தோம். அதன் காரணமாக தான் பங்குச்சந்தைகளில் வந்து கடுமையான வீழ்ச்சி, வரலாறு காணாத வீழ்ச்சி ஒரு ஷார்ட் டேர்மில் ஏற்பட்டது. ஒரு 2-3 வாரங்களில் வந்து ஒரு வீழ்ச்சி இருந்தது, ஒரு 3-4 மாதம் தொடர்ந்தது. ஆனால் அதற்கப்புறம் திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஆமாம், அது எப்படி சாத்தியமாச்சு? அது வந்து இப்போ பங்குச்சந்தைகள் பொறுத்த அளவில் வந்து நிகழ்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சென்டிமெண்ட், அதாவது அந்த மனோநிலை அப்படிங்கிறது முக்கியம். முதல் வீழ்ச்சி, முதல்ல அந்த கடுமையான வீழ்ச்சிக்கு காரணம் வந்து அந்த மனோநிலை நெகட்டிவாக இருந்தது. அதாவது எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல, அதனுடைய தாக்கம் பொருளாதாரத்தில் எப்படி ஒரு பீதி. ஆமாம், ஒரு பீதி, ஒரு பயம், ஒரு அச்சம், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஃபியர்ஸ், அதாவது சாதாரண பயம் கூட கிடையாது, ஒரு உச்சக்கட்ட பீதியில் இருந்ததுனால அந்த வீழ்ச்சி ஏற்பட்டது. அதற்கு பிறகு படிப்படியாக அந்த நிலைமை இந்தியாவை பொறுத்தளவில் அட்லீஸ்ட் குளோபலாக வீக்காக இருந்தாலும் இந்தியாவில் ஓரளவுக்கு படிப்படியாக ஒரு முன்னேற்றம் இருந்தது. அதாவது இந்த லாக்டவுன் தளர்வுகளும் சரி, அதற்கு அந்த டைம்லேயே வேக்சினேஷன் குறித்த செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஓரளவுக்கு அந்த நியூஸ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருந்ததுனால பங்குச்சந்தைகளில் திரும்பியும் மெல்ல மெல்ல திரும்பி வரத பார்த்தோம். முக்கியமாக ஃபாரின் ஃபண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிது, எல்லாம் சேர்ந்து. அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுடைய ஒரு தொடர் முதலீடுகளும் நம்மளுக்கு ஒரு ஆதரவாக இருந்தது. சரி, அதாவது எஃப்ஐஐ தொடர்ந்து நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் நம்பிக்கையோட பண்ணாங்க. ஆனால் அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஒரு மீண்டும் துளிர் விடுவோம், தலைத்து விடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்பொழுது இந்த நேரத்தில் ரெண்டாவது சுற்று கொரோனா வருது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கிற மாதிரியான ஒரு கடுமையான பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஒரு 1,200 புள்ளிகள் கிட்ட சென்செக்ஸ் விழுந்திருது. ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி 1,700 புள்ளிகள் விழுந்திருந்தது. அப்போ 50,000 நிலைமையில்
புள்ளியிலிருந்து 47,000 புள்ளியை நோக்கி நகர்ந்திருக்கு சென்செக்ஸ். அதே போல் நிஃப்டியோட பாதிப்பும் இன்றைக்கி ஒரு 500 புள்ளிகளுக்கு மேலே சரிவாயிருக்கு. அப்போது இதே திசையில் போனால் கூடுதலாக, ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலே வந்து லாக்டவுன் மற்ற உற்பத்தி முடக்கம் அதெல்லாம் அறிவிக்கப்பட்டதற்கு முன்னாலேயே இவர் விழுது அப்படின்னா ஒருவேளை அறிவிக்கப்பட்டால் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இன்னும் பயம் அதிகரிக்குமா? எப்படி இந்த கொரோனா ரெண்டு வந்து பங்குச்சந்தையை பதம் பார்க்கும்னு சொல்லுங்கள். அதாவது இன்னும் வரக்கூடிய வாரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. முக்கியமாக இப்போ சில முக்கியமான மாநிலங்கள், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் வந்து நம்மளுடைய ஒரு நம்மளுடைய ஒரு பொருளாதார தலைநகரம் சொல்லலாம். அங்கே தான் எல்லா நிறுவனங்கள், பங்குச்சந்தைகள் எல்லாம் இருக்குது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து சாதகமான சூழலால் ரொம்ப பாதகமாக இருக்கு. தலைநகர்லையும் அப்படி தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது. ஸோ இது போன்ற மாநிலங்களில் வந்து இப்போ ஆல்ரெடி லாக்டவுன் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் இந்த இதனுடைய வீரியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதை ஃபுல் லாக்டவுன், அதாவது கம்ப்ளீட்டாக லாக்டவுன் திரும்பியும் நம்ம போன சென்ற ஆண்டு மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டதுனால் நிச்சயமாக அது பங்குச்சந்தைகளே பாதகம் ஏற்படுத்தும். ஏன்னா திருப்பி அந்த நிறுவனங்களுடைய உற்பத்திக்கு குறையும், அவங்களுடைய லாபக்கணக்கு குறையும். இப்போ தான் அதாவது கடந்த ஒரு 3-4 மாதங்களாக அட்லீஸ்ட் இந்த ஆண்டு துவக்கத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு சென்டிமெண்ட் ஒரு பாசிட்டிவாக இருந்தது. பரவாயில்ல, இந்த கோவிடுடைய தாக்கம் சென்டிமெண்ட்டும் ஓரளவுக்கு உற்பத்தியும் அதிகரிச்சு. ஆமாம், அதனுடைய அந்த நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பேக் டு ஒரு நார்மல் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதன் காரணமாக பங்குச்சந்தைகள் ஒரு நல்ல மீட்சியாக இருந்தது. ஓகே, நம்ம வந்து பொருளாதாரத்தில் வேறு எப்படி ஆகும் அப்படிங்கிறத விவாதிக்கிறதுக்காக நம்ம இந்த அரங்கம் இல்லை. நம்ம வந்து பங்குச்சந்தையோட தாக்கம் எப்படி இருக்குது? போனதில் நடக்கும் பொழுது இந்த கொரோனா தாக்கம் இருக்கும் பொழுது எந்தெந்த துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது, ஏன் பாதிக்கப்பட்டது, அவற்றில் எவையெல்லாம் மீண்டு எழுந்தன? அதான் அப்போ சென்ற தாக்கத்தில் வந்து பாதிக்கப்படாத துறைகளை விரல் விட்டு எண்ணியிருந்தேன். அதாவது எஃப்எம்சிஜி தவிர்த்து, அதாவது வந்து அத்தியாவசிய பொருட்கள், இந்த பிஸ்கெட், மருந்து உற்பத்தி கூட பாதிக்கப்பட்டது இல்லையா? இல்லை, மருந்து நல்லாவே இருந்தது. ஏன்னா அது அந்த வேக்சினேஷன்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தது. மருந்து துறையெல்லாம் நல்ல ஏற்றம் இருந்தது. பாதித்த துறைகள் அப்படின்னு பார்த்தா அநேகமாக வங்கித்துறையிலேருந்து ஆரம்பித்து எல்லா முக்கிய துறைகள்லையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது சம்மந்தம் நம்ம தொடர்ந்து விவாதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் காத்துட்ருக்காரு. வணக்கம், பிஸ்னஸ் டைரி. ஹலோ சார், கடலூர் வந்து பெரிய சார் பேசுறேன் சார். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை கேளுங்க சார். சார், எஸ்பிஐ அட் ப்ரெசென்ட் கரண்ட் ரேட்டில் எஸ்பிஆர் கொட்டாக் மகேந்திரா பேங்க் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? ரைட், கரண்ட் ரேட் வாங்கிக்கலாமா, கரண்ட் ரேட்டில் வாங்கிக்கலாமான்னு கேட்குறீங்க. எஸ்பிஐ அண்ட் கொட்டாக் மகேந்திரா பேங்க் ஒன்னு பவர் கிரிட் கையில் வச்சிருக்காரு முதலீடுலேருந்து ஒரு லாபகரமாக தான் இருக்குது, அதை விட்டு விடலாமா அப்படின்னு கேட்குறாரு. இரண்டுக்குமான வழிகாட்டுதலை சொல்லுங்க. அதாவது ரெண்டு வங்கிகளுமே நல்ல, அதாவது ஒன்று எஸ்பிஐ பார்த்தா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பேங்க், பிஎஸ்யூவில் ஒரு நல்ல இதே ஒரு 320 லெவல்ஸில் இருக்குது. கோட்டக் பேங்க்கும் ப்ரைவேட் செக்டரில் ஒரு நல்ல, அதாவது இப்போ க்ளீன் பேலன்ஸ் ஷீட் இருக்கக்கூடிய ஒரு வங்கி. ஸோ இது ரெண்டுமே அவருடைய சாய்ஸ், அவர் பார்த்து. இல்லை, இரண்டுலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம். பட் இங்கேருந்து ஒரு 2-3 ஆண்டுகள் காத்திருக்கும் பட்சத்தில் இந்த லெவலில் வாங்கலாம். ஏன்னா ஃபர்தராக விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாவற்றையும் இதே லெவலில் வாங்காமல் ஒரு படிப்படியாக ஒரு 2-3 லெவலில், எப்பொழுதெல்லாம் ப்ரைஸ் கரெக்ஷன் ஏற்படுதோ அது போன்றதில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாம். நீண்ட காலத்துக்கு இரண்டுமே நல்ல பங்குகள். பவர் கிரிட் பொறுத்த அளவில் அவர் பாசிட்டிவில் இருந்தால் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறது பெட்டர். ஏன்னா மார்க்கெட்டுடைய போக்கு வந்து இன்னும் ஒரு அன்சர்டனாக இருக்கிறதுனால பவர் கிரிட் பொறுத்த அளவில் ரொம்ப நான் பர்சனலாக ரொம்ப பாசிட்டிவாக இல்லை. அவர் அவருடைய லாபத்தில் இருந்தால் கொடுத்துட்டு வந்துடலாம். அவர் அப்படி தான் சொன்னார், லாபத்தில் இருக்கு, நான் பதிவு பண்ணிக்கலாமான்னு பண்ணிக்கலாம். சரி, இப்போ அதே போல் நீங்கள் வந்து ஒரு பேங்கிங் செக்டார் அப்படிங்கிறது இந்த சூழ்நிலையில், ஏன்னா ஏற்கனவே கோவிட்டின் பொழுது கூட ஓரளவுக்கு பாதிப்பு பெற்ற ஒரு துறை, பிறகு அதோட சிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய என்பிஎஸ் சுமை மற்ற விஷயங்கள்லாம் இருந்தது. அதில் ஓரளவுக்கு பொருளாதார விஷயங்களை வந்து சரிப்படுத்துதல், அதுக்கு தேவையான கேபிட்டல் இன்ஃபியூஷனை கொடுக்கறது, வேறு சில சீர்திருத்தங்கள், அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு எழ ஆரம்பிச்சிது. இப்போ திரும்ப கொரோனா 2 அப்படிங்கும் பொழுது பேங்கிங் செக்டர் எப்படி இருக்கும்? அதனுடைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எஸ்பிஐ எல்லாமே கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கு. அதாவது ஃபினான்ஷியல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே விழுந்திருக்கு. எஸ்பி பேங்கிங்னா என்பிஎஃப்சிஸ் எல்லாமே. என்ன காரணம் அப்படின்னா, சென்ற ஆண்டு உங்களுக்கு நினைவு இருக்கலாம், இந்த கொரோனா கிரைசிஸ் வந்தோடனே நிறைய இந்த கடன், அந்த லோன் மொரட்டோரியம் பற்றி அதிகமாக டிஸ்கஷன், அதாவது லோன்ஸ் வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் சலுகைகள், இதெல்லாமே பாதகமாக இருந்தது. ஆனால் வேறு வழிகளில் அதெல்லாம் கொடுக்க வேண்டிய தேவை, அதே திரும்பி வருமோன்னு ஒரு பயம். ஆமாம், இப்போ அடுத்த நேரம் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்ன கேட்போம். வணக்கம், பிஸ்னஸ் டைரி.
சார் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. சார் நான் மதுரையிலிருந்து பேசுகிறேன், என்னோட பேர் சிதம்பரம் சார். ஓகே, உங்கள் கேள்வி கேளுங்க சார். ETF ஃபண்டுக்கும் நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன வித்தியாசம்? புரியல. என்ன புரியல? என்ன ஃபண்டு? ETF இருக்கியா சார்? இல்லை ETF ETF fund. Okay, exchange fund. ETF fund ku mutual fund ku enna sir vyathiyam rendu illa invest pandrama enna? உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஃபண்ட் பத்தி பாக்குறீங்களா, இல்ல பொதுவா ETF பத்தி என்ன அப்படிங்கறதா? சார் அதாவது பேங்க் நிஃப்டி இருக்குல்ல சார், பேங்க் ETF இருக்குல்ல சார், அது இல்ல இல்ல அதாவது இல்ல. ஓகே, பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதாவது இப்போ ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க சார். ETF-க்கு ETF மியூச்சுவல் ஃபண்டு அடிப்படை வித்தியாசம் என்னன்னா, ETF அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டாக் ஒரு ஸ்டாக் வாங்குற மாதிரி அதை பிஎஸ்சி ஸ்டாக் மார்க்கெட்லேயே பிஎஸ்சி என்எஸ்சியில் வாங்கிக்கலாம், வாங்கணும். ஓகே, டிமேட்டில் அது வந்துடும். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து டிமேட்லேயே வாங்கலாம், இல்லை அடிப்படையான வித்தியாசம் ETF அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஒரு பேங்கிங் ஏதாவது ஒரு தீம் எடுத்து அதில் ETF கோல்டு பீஸ் அது மாதிரி இல்லை பேங்கிங். ஆமாம், ஒரு ஒரு துறையை சார்ந்த விஷயங்களில் இருக்கும். ஓகே, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து தனி மனிதரால் நிர்வகிக்கப்படக்கூடிய திட்டம், அமைப்புனால. ஆமாம், ஒரு அதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க, இல்லை ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க, அது வந்து ஆக்டிவாக நிர்வாகம் செய்யக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஸோ அந்த கேட்ட நேருக்கு அவருக்கு என்ன மாதிரியான துறை, இல்லை ஸ்பெசிஃபிக்காக அவர் பேங்கிங் பற்றி ஏதோ சொன்னார், பேங்கிங் தான் வேணும் அப்படின்னா அது போன்ற விஷயங்கள். பட் பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு துறை சார்ந்து இல்லாமல் பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுறது ஒரு சிறிய முதலீட்டாளர்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். ரைட், ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. ETF அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களுடைய தொகுப்பாக இருக்குது. ஆமாம் இல்லையா, அதோடைய ஒரு இதுலேருந்து அந்த குறிப்பிட்ட துறையிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு 10 நிறுவனங்கள் 15 நிறுவனங்கள் அது மாதிரி, இதை யாரும் தனியாக நிர்வகிக்கல, அந்த அந்த பங்குகளுடைய சேர்க்கை வந்து ஒரு அதே மேனேஜ் செல்ஃப் மேனேஜ் செல்ஃப் மேனேஜாக பண்ணிக்கணும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கும் பொழுது பல்வேறு துறைகளை சேர்ந்த பல்வேறு நிறுவன பங்குகள் வந்து அதில் கன்சாலிடேட் ஆகிற ஒட்டுமொத்தமாக இருக்கும், அதை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு நிபுணர் குழு வந்து நிர்வகிக்கும். அதுதான் அதில் வித்தியாசம், அதுதான் வித்தியாசம். ஏன்னா இந்தியா பொறுத்த அளவில் பங்குச்சந்தைகளுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டிலும் தனி மனிதர் செயல்பாடு மூலமாக பர்ஃபார்மன்ஸ் வருது அப்படிங்கிறது இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்குது. இப்போ US போன்ற நாடுகளில் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அதனால் இண்டிவிஜுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் நல்லா சரியாக செயல்பாடுகள் இருந்ததுன்னா எப்பவுமே சந்தையை தாண்டிய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இருக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டர். இப்போ அடுத்த நேரோட கேள்வி என்னென்னு கேட்போம். வணக்கம், அந்த கம்பெனி பேர் வந்து தெளிவா இல்ல, பயோகானா? பயோகான் ஒண்ணு. சரி, தேவையான வழிகட்டத்தில் நிபுணர் சொல்லுவாருங்க. சொல்லுங்க. பொதுவாக இந்த காலகட்டம் இப்போ டாக்டர் ரெட்டி எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த ஸ்புட்னிக் அப்படின்னு ரஷ்யன் ஆமா வேக்சின், ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் பாசிட்டிவாக டாக்டர் ரெட்டிஸ் இருக்குது. பட் இந்த காலகட்டம் இந்த கடந்த ஆண்டு நம்ம ஃபர்ஸ்ட்லியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த கோவிட் துவக்கத்துலேருந்து பார்த்தா ஃபார்மா துறை அப்படிங்கிறது பொதுவாக நல்ல ஏற்றத்தில் இருக்குது, அப்பப்போ சில கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு ஏற்றத்தில் இருக்குது. அதனால் நீண்ட கால அடிப்படையில் வாங்குறதா இருந்தால் இது போன்ற பங்குகள் வாங்கலாம். பட் ஃபார்மா பொறுத்த அளவில் இதே ட்ரெண்டு அடுத்த 3, 5, 10 ஆண்டுகளுக்கு நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இனிமேல் இந்த ஹெல்த் கேர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு துறையாக மாறிக்கொண்டிருக்கு, அதுவும் இந்த கோவிடுக்கு பிறகு. அதனால் இந்த இரண்டு கம்பெனிகளுமே பார்க்கலாம், அவருடைய அடிப்படை எந்த எது போன்ற ஒரு கால அடிப்படை அப்படின்னு பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கலாம். கரெக்ட். ஆனால் எப்போதுமே வந்து அந்த பயோகான் 100 நிறுவனம் கேட்டிருக்காரு, அதுவும் வந்து ஃபார்மா டாக்டர் ரெட்டி. ஆமாம், டாக்டர் ரெட்டி ரெண்டும் கேட்டிருக்காரு. அதை நீங்கள் சொன்ன மாதிரி அதை வாங்கும் பொழுது என்ன ஒரு குறுகிய காலம்னு இல்லாமல் ஒரு ஓரளவுக்கு நீண்ட காலம் வச்சுக்கலாம், அதே நேரத்தில் லாபம் இருக்கும்பொழுது அதை பதிவு செய்தல் நல்லது. அப்பப்போ ஒரு பதிவு செய்யலாம், அதாவது நீண்ட காலத்துக்கு வாங்குறது ரொம்ப முக்கியம். இப்போ ஷார்ட் டேர்ம் அப்படின்னா
அது வந்து அதனுடைய சில அட்ரிபியூட்ஸ் எல்லாம் இருக்கும், டெக்னிக்கலாக பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பட் நீண்டகால அடிப்படை அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஹெல்த் கேர் அப்படிங்கிறது இனிமேல் பாசிட்டிவாக தான் இருக்கும், இருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, இப்போ பர்டிகுலர் நிறுவனத்தை பற்றி அவர் கேட்குறாரு. இப்போ டாக்டர் ரெட்டிஸ் அப்படிங்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இப்போ விலை வந்து குறைவாக இருக்கிறதா, இல்லை ஏற்கனவே வந்து அவங்க கொரோனாவை கோவிடெல்லாம் வந்து தாக்குப்பிடிக்கிற மருந்து மட்டும் இல்லை, கோவிட்டை தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வெல்த்தும் இருக்குது இல்லையா, அதனால் வந்து பங்கு விலை ஏற்றமாக இருக்கா, எப்போ வாங்கலாம்? அதாவது இன்னைக்கெல்லாமே பார்த்தா ஏறி இருக்கு, கிட்டத்தட்ட 1.5% 4900 சம்திங் இருக்கு. இப்போ எதிர்நீச்சல் போடுது, ஏன்னா மற்றவங்க கடந்த ஆண்டுலேருந்து பார்க்கும்போது எல்லா துறை, அதாவது இந்த நிறுவனம்னு இல்லாமல் இந்த துறையில் எல்லா நிறுவனங்களுக்குமே ஒரு ஏற்றம் இருக்கு. ஏன்னா அது ஹெல்த் கேர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டிருக்கு, அதனுடைய விழிப்புணர்ச்சி அதிகமாக இருக்கு இப்போ. அதன் காரணமாக அதுவும் இப்போ டாக்டர் ரெட்டிஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்புட்னிக்கோட நியூஸ்னால இன்னும் ஒரு ஏறுமுகமாக இருக்கு. அடுத்த ரஷ்ய வாசினேஷன் வந்து இப்போ பற்றாக்குறை நமக்கு இருக்கிறதா, அதனுடைய அப்ரூவல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து இவங்க தான் டைப் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் தயாரிக்க போகிறாங்க. ஆமாம், ஸோ அதனால் அதனுடைய அந்த ஏற்றமும் இருக்கும். பட் ஈவன் அதர்வைஸ், அதாவது ஷார்ட் டேர்ம் தவிர்த்து விட்டு பார்த்தாலும் நீண்டகால அடிப்படையில் ஃபார்மா நிறுவனங்களுக்கு ஒரு ஏறுமுகமாக தான் இருக்கும். பட் இதே பேஸில் ஏறுமா அப்படிங்கிறது இல்லை, பட் ஒரு டெஃபினட் ஏற்றம் இருக்கும். அது இல்லாமல் இது போன்ற நிறுவனங்களுக்கு வந்து முக்கிய சந்தை அப்படிங்கிறது பார்த்தா யூஎஸ் தான், இங்கேருந்து மருந்து சப்ளை அங்கே அது போன்ற நாடுகள். ஸோ யூஎஸில் நம்ம சொல்லவே வேண்டாம், கோவிடுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த சந்தையும் இது போன்ற நாடுகளுக்கு ரொம்ப கண்காணித்து கொண்டு வரும்பொழுது அதை பிரித்து 25-25 ஒரு பிரைஸ் கேப்ல வாங்கிட்டு வரலாம். ஒருவேளை குறைந்தால் அப்போதும் வாங்கிக்கலாம், ஆவரேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பங்குச்சந்தையில் இதுதான் சரியான விலை, இதுதான் குறைவான விலை, இதுதான் உயர்ந்த விலைங்கிற தீர்மானிக்கவே முடியாது. நம்ம ஒன்று வாங்கிட்டு வச்சுருப்போம், இதுதான் குறைவு இருக்கு, இனிமேல் ஏறிடும் அப்படிங்கும்போது இன்னும் குறைஞ்சி போகும். அடடா, நம்ம அவசரப்பட்டு நேத்திக்கு வாங்கிட்டோமே, முந்தானத்து வாங்கிட்டோமே, இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. அப்போது இந்த மாதிரியான மனநிலையை தவிர்த்து விட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி கொள்முதல் செய்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி ஒரு பயிற்சி வேணும் போகிறது. அப்போ அது எது மாதிரி அந்த பயிற்சி எடுத்துக்கலாம்? இப்போ நீண்ட கால அடிப்படையில் இங்கேருந்து ஒரு 3-5 வைத்திருப்பா, இல்லை ஒரு 2-3 வைத்திருக்கிறதா இருந்தால் ரொம்ப பார்க்க வேண்டாம். இது இந்த ப்ரைஸ் இது எதனால் முக்கியம் அப்படின்னா, ரொம்ப ஷார்ட் டம் 1-2 ஹோல்ட் பண்ணுறதுல அந்த 2-3-5 ₹10 கூட பெரிய விஷயம் இல்லை, பெரிய விஷயம் அதில் இது பண்ண ஷார்ட் டேர்மில். ஷார்ட் டேர்ம்னா ஆமாம், லாங் டேர்மில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா இந்த ரேஞ்சில் ஒரு ரேஞ்சில் வாங்கி கொண்டா நம்ம லாபம் வரும் அப்படின்னு நினைத்து வாங்கி கொண்டா வாங்கி வைத்துக் கொண்டிருக்கலாம். ஸோ அதனால அந்த அப்ரோச் ரொம்ப முக்கியம், அது ஷார்ட் டேர்முக்கான அப்ரோச்சா இல்லை லாங் டேர்முக்கான அப்ரோச்சான்னு. புரியுது, அதாவது இப்போ நீங்கள் ஒரு 300 வாங்கிட்டோம், 310 விற்கிறோம் அப்படின்னா அது 3 2 விற்கணும் அப்படின்னா அது 310 வருதாங்கிறத காத்துருக்கணும். ஆனால் 300 வாங்கினாலும் 310 வாங்கினாலும் ஒரு 2-3 கழிச்சு 400 ஏறுது அப்படின்னா எந்த விலையில வாங்கினாலும் ஏற்றம்தான். அப்போ அதை தான் நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரியான டெக்னிக்கல்ஸ் பார்த்து அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அது வந்து இப்ப நமக்கு ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கறதுனால அவர் ஏதாவது வேற ஒரு இதை வைத்துக்கொண்டு அவர் பண்ணலாம். பட் நீண்ட காலத்துல ரொம்ப பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் பார்க்க வேண்டாம். பட் இருந்தாலும் ஒரு 100 ஸ்டாக் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா எல்லாத்தையும் ஒரே பாயிண்ட்ல வாங்காம ஒரு ஆவரேஜ் பண்ணி வாங்குறது ஒரு பெட்டரா இருக்கும். ஓகே, அப்ரோச் வந்து பெட்டரா இருக்கும். சரி, இப்போ இந்த மாதிரியான கோவிட் போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கும் பொழுது எந்த மாதிரியாக வந்து முதலீட்டாளர்கள் வந்து பிஹேவ் பண்ணணும் சந்தையை, அதாவது விற்கிறதோ வாங்குறதோ எதுவாக இருந்தாலும் ஒரு அவசரப்பட்டு எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ எது வந்து சரியான ஒரு வழிமுறை நடைமுறை? முக்கியமாக வந்து பேனிக் ஆகக்கூடாது, அதாவது இந்த பதற்றம், உச்சக்கட்ட பதற்றம், பீதி இதெல்லாம் ஆகவே வேண்டாம். ஏன்னா நம்ம சென்ற ஆண்டே பார்த்துட்டோம், இதையோட ஒரு மோசமான சூழல் இன்னும் நம்மளுடைய சூழல் வந்து இவால்வ், இன்னும் அது இன்னும் வரக்கூடிய வாரங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் சென்ற ஆண்டு பார்க்கும்போது இது ஒன்றும் இல்லை, சென்ற ஆண்டு ரொம்ப கடுமையான வீழ்ச்சி, நாளுக்கு நாள் 1000 புள்ளிகள் இங்கே மட்டும் இல்லை குளோபலாகவும் இருந்ததை பார்த்தோம். ஒரு விதமான ஒரு பேனிக் இருந்தது சென்ற ஆண்டு, ஏன்னா யாருக்கும் என்ன புரியல, என்ன நடக்க போகுது அடுத்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான சூழல் இல்லை. பட் இருந்தாலும் அப்படி ஒரு சூழல் திரும்பி வந்தால் கூட பயப்பட வேண்டிய, ஏன்னா இப்போ பயப்பட வேண்டாம்னு சொல்கிறீங்க. ஆனால் இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம ஒன்று சொன்னோம், க்ரௌட் மென்டாலிட்டி அப்படின்னு இருக்கு. ஆமாம்,
கூட்டம் ஓடுனா நம்மளும் என்ன எதுக்காக ஓடுறோன்னே தெரியாம நாலு பேர் ஓடுறாங்கன்னா பின்னாடி ஓடுறது. அப்போ இந்த மாதிரி நேரத்துல எப்படி நம்ம வந்து ஒரு தனித்து சிந்திக்கணும் அப்படின்னா, அதை எதை பின்பற்றணும், என்னென்ன விஷயங்கள் வந்து எப்படி முதலீட்டாக தன்னை வந்து அந்த அந்த இதுக்கு தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுங்களேன். அதாவது இது வந்து அனுபவம் தான். இது வந்து இப்போ ஒரு 3-6 மாதங்களில் சந்தையில இருந்தா அவங்களுக்கு நிச்சயமாக அதை அவங்களால அணுக முடியாது. அவங்களை நேச்சுரலி அந்த ஒரு சந்தை கடுமையான வீழ்ச்சி அடையும் போது ஒரு பயம் வரும், ஏறும்போது அந்த மகிழ்ச்சியும் ஏற்படும். இது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். பட் நீண்ட காலம் 20-30 ஆண்டுகள் இருக்கக்கூடியவர்கள், இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் இது போன்ற வீழ்ச்சி வந்ததுன்னா நிச்சயமாக எழுச்சியும் ஏற்படும். இல்லை மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா 50,000 போச்சு அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் நிச்சயமாக திருப்பி 40,000-50,000. ஸோ இந்த அணுகுமுறை வந்து நம்ம இப்போ அந்த ப்ராக்டிக்கலாக அதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் புதிதாக இப்போ ரொம்ப ரீசெண்டாக இப்போ சென்ற ஆண்டெல்லாம் பார்த்தோம், நிறைய புதிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால நிறைய இளம் முதலீட்டாளர்கள் வந்து வர ஆரம்பிச்சாங்க சந்தையில் போன சென்ற ஆண்டு பார்த்தோம். கரெக்ட். அது போன்ற இளம் முதலீட்டாளர்களுக்கு நீங்கள் என்ன விதமான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க வைப்பீங்க? ஏன்னா நீங்கள் சந்தையில் வந்து அனுபவம் வேணும்னு சொல்கிறீங்க. இப்போ வீட்டில் சும்மா இருக்கும், ஏதோ ஒரு இதை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதை கையை சுட்டுக்கக்கூடாது. ஆமாம். அப்போ அதுக்கு முன்னாடி தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அவங்களை எப்படி தயார்படுத்திக்கணும்னு சொல்லுங்களேன். அது வந்து இப்போ நிறைய விழிப்புணர்ச்சி வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னமும் அது அந்த ட்ரெண்டு ஃபுல்லாக வரலை. இப்போ சென்ற லாஸ்ட் இயர்லாம் பார்த்தா நிறைய பேர் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுனால நீங்கள் சொன்ன மாதிரி சரி இது டைம் இருக்கே இது பண்ணலாம் அப்படி, அது ரொம்ப முற்றிலும் தவறான விஷயம். இதனால என்ன, இப்போ லாஸ்ட் இயர் ஒரு ஏப்ரல் மே ஜூனுக்கு அப்புறம் பார்த்தா சந்தை ஒரு நல்ல ஏற்றம் இருந்தது. அதனால் அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, பரவாயில்லையே நம்ம போட்ட உடனே ஏறிடுச்சு, ஸோ சந்தை அப்படிங்கிறது வந்து ஏறிக்கொண்டே தான் இருக்கும் போல இருக்குது, இதுக்கு வந்து பின்னடைவே இருக்காது அப்படி இப்போ தெரியும் அவங்களுக்கு. அதனுடைய பின்னடைவு சந்தை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறது இப்போ தெரியும். ஸோ அதனால் சந்தை அப்படிங்கிறது வந்து வாலட்டைலாக தான் இருக்கும், ஏற்ற இறக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கும், ஏறுவது இறங்கும், இறங்குவது ஏறும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே சார். காத்திருக்கும் நேயரின் கேள்வியோடு நிகழ்ச்சியை தொடர்வோம். வணக்கம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். எங்கேருந்து பேசுறீங்க சார்? புதுச்சேரி மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த தாவரம். ஓகே சார், உங்க கேள்வி கேளுங்க சார். பங்கு சந்தைங்கிறது எங்க இருக்குது, எங்க சேரலாம், எங்க வாங்குறது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரிங்க, நம்ம கொஞ்சம் ஆசையா இருக்குது. ரைட், நல்லது நல்லது. உங்களுக்கு வயது எவ்வளவு சார்? உங்களுக்கு ஒரு 55 வயது ஆகுது. 55 வயசு ஆகுது. சரி, மாத வருமானத்துல எவ்வளவு உங்களால சேமிக்க முடியும், எப்படி உங்களால முதலீடு செய்ய முடியும்? ஒரு 5,000 முதல் பண்ணலாம். சரி, 5,000 மத்த தேவைகள்லாம் போக 5,000 உபரி பணமா இருக்கணும். ரைட். சரி, இப்ப நீங்க வந்து பங்கு சந்தை அப்படிங்கறது எங்க அணுகலாம்? நீங்க சொன்னது ராஜபாளையத்துல இருந்து பேசுறீங்க இல்லையா? தேவையான வழிகாட்டுதல நிபுணர் சொல்லுவாரு, கவனமா கேளுங்க. நன்றிங்க. உங்களை மாதிரி உங்களுடைய ஆர்வத்துக்கு பாராட்டுகள். ஆர்வம் இருக்கிற அதே நேரத்தில் பல விஷயங்களை நீங்கள் வந்து அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொண்டு இதில் இறங்கணும், அதுக்கு தேவையான வழிகாட்டுதல நிபுணர் தருவாரு, கவனமா கேளுங்க. சொல்லுங்க சார். சரிங்க சார். பங்குச்சந்தையை பொறுத்தளவில் நம்ம பல இதில் சொல்லிட்டு தான், அதாவது அதை பற்றி ஓரளவுக்கு புரிந்து கொண்டு அதில் ஈடுபட வேண்டும். முக்கியமாக ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நிறுவனங்களுடைய லாப நஷ்டத்தை பொறுத்து பங்குகள் ஏற்ற இறக்கம்ங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற கோவிட் போன்ற பல விஷயங்கள் பங்குச்சந்தைகளில் தாக்கம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கடந்த காலங்களில் பார்த்தோம். ஸோ அதனால் பங்குச்சந்தையை பொறுத்த அளவில் அவர் ரொம்ப குறைந்த அளவில், அதாவது பணத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். அவர் இப்போ ராஜபாளையம் அப்படின்னா மதுரை போன்ற நியரஸ்ட்டு சிட்டியில் அப்படிங்கிறது வந்து நிறைய புரோக்கர்ஸ் இருப்பாங்க, ஆத்தரைஸ்ட் புரோக்கர்ஸ் இருப்பாங்க, செபி அப்ரூவ்ட் புரோக்கர்ஸ். ஸோ அங்கே போய் ஒரு டிமேட் கணக்கு துவங்கலாம். டிமேட் கணக்கு துவங்கிறது ஒரு பெரிய விஷயம்ல, ஆதார் போன்ற நம்ம டாக்குமெண்டேஷன் இருந்தது அப்படின்னா கணக்கு துவங்கிறது வந்து ஒரு விஷயந்தான். பட் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறதான் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும். அதே வந்து நான் பல நிபுணர்கள் இது போன்ற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடைத்ததுக்கு பிறகு மெதுவாக அதில் இறங்கலாம். சரி, அதாவது இது மாதிரி உங்களுக்கு புத்தம் புதுசாக இதில் இறங்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பங்குச்சந்தையை விட பரஸ்பர நிதினு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பெட்டராக இருக்கும். அதற்கு வந்து அவங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய வங்கிகளை கூட அணுகலாம். அந்த ராஜபாளையத்திலேயே கூட நிறைய வங்கிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அந்த முகவர்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மதுரையிலாம் இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு அறிமுகமாக இருக்கும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நேரடியாக இது போன்ற அனுபவம் இல்லாதவர்கள், இல்லை நேரம் இல்லாதவர்கள், அதை பற்றி புரிதல் இல்லாதவர்கள்,
மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் மூலமாக முதலீடு செய்தால் அதை பற்றி ஒரு அறிமுகம் கிடைக்கும். பின்னாடி அதற்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கோவிட் நேரத்தில் இளைஞர்கள் நிறைய பேர் இதன்பால் திரும்பியிருக்காங்க அப்படின்னு, இளைஞர்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு 50 வயதை கடந்தவங்க கூட நடுத்துற வயது, அதுக்கப்புறம் கொஞ்சம் முதியவர்கள் கூட விரும்புகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு தேவையான நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்ன விஷயங்களை அவங்க தெளிவுபடுத்திக்கணும், எதெல்லாம் தெரிந்த பிறகு அவர்கள் வந்து பங்குச்சந்தை இறங்கலாம், இல்லைன்னா சேஃபஸ்ட்டாக அவங்க பங்குச்சந்தை சார்ந்த இதர முதலீடுகள்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது முக்கியமாக வந்து இது ஒரு 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 கேம்பிளிங்காக ஒரு சூதாட்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ சென்ற ஆண்டு வந்து இப்போ அந்த ஜூன் ஜூலையில் யாராவது நிறைய பேர் வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 3-6 மாதங்களில் நல்ல பலன் கிடச்சிருக்கும். பட் அது வந்து நிரந்தரமான விஷயம் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அது அந்த டைமில் நமக்கு வந்த நேரம் சரியாக இருந்தது, பங்குச்சந்தைகள் ஒரு ஏற்றம் இருந்தது, ஒரு தொடர் ஏற்றத்தில் இருந்ததுனால அது போன்ற வந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். பட் இது எப்பொழுதுமே இது நீடிக்காது அப்படிங்கிறது இப்போ நம்ம கடந்த சில நாட்களாக பார்க்குறோம். அதனால் பங்குச்சந்தைகள் முதலீடு அப்படிங்கிறது வந்து நமக்கு அதற்குண்டான புரிதல் வேண்டும், இல்லை நேரம் வேணும், அதை வந்து கண்காணிக்கிறதுக்கான நேரம் வேணும், அதை புரிந்து கொள்வதற்கான ஓரளவுக்கு அதை நம்ம என்னங்கிறது தெரியணும். இதெல்லாம் தெரியலன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நீண்டகால அடிப்படையில் முதலீடு செய்யலாம், இல்லை பங்குச்சந்தைகளில் தான் முதலீடு செய்யணும் அப்படிங்கிறது அதற்குண்டான ஓரளவுக்கு அனுபவம் வேண்டியிருக்கும். இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது கூடுமான வரையில் அந்த பணத்திற்குண்டான நஷ்டத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும். அது அது வந்து எல்லா பங்குகளையும் வாங்கி எதனால் வாங்குகிறோம் எதனால் அதை விற்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் ஈடுபடும் பொழுது தான் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக இருக்காது. அதனால் இதை இதனுடைய விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பங்குச்சந்தைகள் அப்படிங்கிறது பல விஷயங்கள் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ கோவிட் தாக்கத்தை ஏற்படுத்தும் பல்வேறு விஷயங்கள், உலக நடப்புகள் பல விஷயங்கள் வந்து சீனா திடீர்னு எல்லையில் ஒரு பிரச்சனை வாங்குறது அப்படின்னா அதனுடைய தாக்கம் பங்குச்சந்தைகளில் காணப்படும். ஒரு தகராறு பண்ணுறாங்க. அதனால் முக்கியமாக இளைஞர்கள்லாம் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்ப சுலபமாக இதில் ஈடுபடலாம் அப்படிங்கிற இப்போ நிறைய ஆப்ஸ் ஃபின்டெக் ஆப்ஸ் எல்லாம் வந்தாச்சு. அதாவது ஃபோன்லேயே நம்ம ஸ்டாக் வாங்கக்கூடிய வசதிகள் வந்தாச்சு. பட் அது முக்கியம் இல்லை, நம்ம எதனால் ஈடுபடுறோம் எப்படி ஈடுபடுறோம் என்ன காலகட்டம் இதுதான் முக்கியமே தவிர நம்ம வாங்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப சுலபமாகிடுச்சு. பட் அதை வந்து ட்ராக் பண்ணக்கூடிய அனுபவம், அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம வளர்த்துக்கொண்டால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இது இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ கேட்ட நேயர்களுக்கும் பொருந்தும். கரெக்ட். நீங்கள் சொன்ன மாதிரி பங்குச்சந்தையில் சேருவதில் இப்போ வந்து பெரிய விஷயம் கிடையாது, பெரிய விஷயமே பங்கு சந்தையில் ஒரு ஷேரை வாங்குறதும் விற்கிறதும் கூட பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் எல்லாமே எளிமையாகிடுச்சு எல்லாம். ஆனால் நம்ம சரியான பங்குகளை தேர்ந்தெடுத்துருக்கோமா, சரியான நேரத்தில் சரியான விலையில் வாங்கியிருக்கோமா, சரியான நேரத்தில் சரியான விலையில் விற்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, அதை எப்படி உணர்றதில்ல, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க, அது வந்து அனுபவம் தான், அதுக்கு வந்து வேற மாற்று வழியே கிடையாது. அது நம்ம இந்த துறையில் இருந்து 3-5-10 ஆண்டுகள் இந்த துறையில் இருக்கும்போது நமக்கே ஒரு ஓரளவுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். ஓகே. அது இது மிஸ்டேக் எங்கே வருது அப்படின்னா எடுத்த உடனே அவங்க இதில் குதிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருந்ததுன்னா அவங்க மேலும் மேலும் இதில் முதலீடு செய்து அதை ஆழம் தெரியாமல் உள்ளே வருவாங்க. ரைட். இல்லை அனுபவம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி அனுபவங்கிறது ஒரு பெரிய பாடத்தை கொடுக்கும். ஆனால் மிகப்பெரிய அளவில் பணத்தை இழந்துட்டு அனுபவத்தை பெற்றோம் நம்ம புத்தி கொள்வதில் புத்தி பண்ணக்கூடிய பிரயோஜனம் இல்லை. அப்போது இறங்குவதற்கு முன்னாடியே வேறு சில விஷயங்களை வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். ஆமாம். அப்போ என்னென்ன விஷயங்களை தெளிவாக இருக்கணும்னு சொல்லுங்கள். நம்ம என்ன நமக்கு என்ன வேணும், பங்குச்சந்தைங்கிறது வந்து ஒரு ஒரு காமன் ஒரு ஒரு செக்டர் தான் அது, யாரும் நீங்களும் நுழையலாம் நானும் வரலாம். பட் நான் உள்ளே வரும்போது என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, எனக்கு என்ன வந்து ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்குது, நீங்கள் முன்னாடி ஒரு நேர்கிட்ட கேட்ட மாதிரி உபரி அதாவது சேவிங்ஸ்லேருந்து பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கி இதில் லோன் எடுத்து இதில் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப தவறான அணுகுமுறை. நம்மகிட்ட என்ன இருக்கோ, அதாவது இப்போ நம்ம ஒரு பங்குச்சந்தைகளில் வரும்பொழுது ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு வரோம், அது வந்து அதில் இழந்தால் கூட நமக்கு எதுவும் பெரிய பாதிப்புகள் நம்மளுடைய இல்லை, அதோட போச்சு. ஆமாம். அப்படிங்கிற ஒரு மனோநிலையில் வரணும். நம்மளுடைய என்டையர் ஒரு நம்மளுடைய ஃபினான்ஷியல் இதையே அதில் ரிஸ்க் பண்ணக்கூடாது. நம்ம எதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் ரிஸ்க் எடுக்கணும். கரெக்ட். அதாவது நீங்கள் வந்து இழந்தானே ஒரு துண்டை தான் இழக்கணும். ஆமாம். அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். முக்கியமான உடைகளை இழந்துட மாதிரி நம்ம கூடாது, போயிடக்கூடாது. அது ஒன்று. செகண்ட் வந்து என்ன பர்பஸ், நம்ம வந்து நீண்ட காலம் முதலீடுகளுக்கு வரோமா, இல்லை வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு நம்ம வந்து ட்ரேடிங்க்கு உள்ளே வரோமா அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீண்டகால முதலீடு அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி,
ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது T20 டாக்டிக்ஸ் எல்லாம் நிறைய மாறுதல் இது மாதிரி ஃபைவ் டே மாதிரி இது வந்து நீண்ட கால அடிப்படைங்கிறது வந்து ஃபைவ் டே டெஸ்ட் மேட்ச் மாதிரி நீங்கள் அங்கே இருக்கணும், அதில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ரன்ஸ் வரும். கரெக்ட். T20 அப்படிங்கிறது ஓர் ஆமாம் அந்த வந்த பிளாசனம் ஆமாம் வந்த இதில் நமக்கு சார் விக்கெட்டை இழக்காமல் நம்ம ரன்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த இது போன்ற அணுகுமுறை வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இப்போ ஏற்கனவே ஒரு நேர் கேட்டார் அவர் 55 வயதுன்னு சொன்னவர், அவருடைய எண்ணம் என்னவாக இருக்குது அப்படின்னா, இவ்வளோ டெக்னாலஜி நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல எனக்கு என்னன்னே தெரியல, ஆனால் அவருக்கு என்ன ஆர்வம் இருக்குன்னா இதில் வந்தால் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ வங்கி அப்படிங்கும் பொழுது வங்கியில் கிடக்கக்கூடிய வட்டி வந்து மிக குறைவாக போயிடுச்சு. வங்கி தவிர வேறு நிதி நிறுவனங்களை பண்ணாலும் அங்கேயும் வட்டி குறைவாக தானே இருக்குது. ஏன்னா சூழல் அப்படி குறைவான வட்டிக்கு வந்து கடன் கொடுத்தா தான் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் அப்படிங்கும் பொழுது குறைவான வட்டிக்கு கடன் தரணும்னா குறைவான வட்டிக்கு தான் பணத்தை அவங்க திரட்டவும் முடியும். அதனால் இது வந்து ஒரு சுழற்சியில் இருக்குது. அப்போது அது தவிர வேறு விஷயங்களில் நம்ம வந்து பணம் ஈட்டலாமா முதலீடு பண்ணலாமா அப்படிங்கும் போது அவங்களுக்கு பங்குச்சந்தைக்கு கண் முன்னால் தெரியுது. ஆனால் ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது அப்படிங்கிறது பங்குச்சந்தைக்கு மிக மிக போகணும். அப்போது அவங்களுடைய ஆர்வம் இருக்கிறது, ஓரளவுக்கு பணமும் இருக்கிறது அப்படிங்கும் பொழுது அவங்க எது அதில் தெளிவாக இருக்கணும், அதாவது அவங்க வரும்பொழுதே அவங்களுடைய மனநிலை எது எதை தெரிந்து கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான அவங்க செயல்பாடு இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இப்போ முக்கியமாக நாம் சொன்ன மாதிரி இப்போ நீண்ட காலம் முதலீடு, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வங்கியில் முதலீடு இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முதலீடு செய்து பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் 6-7% தான் எஃப்டியில் வருது அப்படின்னா அதோட ஒரு சற்று கொஞ்சம் கூடுதலாக இதில் எதிர்பார்க்கணும். இதில் வந்தாலே அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு ஒரு பேராசையோடு இதில் வரக்கூடாது. அதாவது இப்போ எனக்கு எஃப்டியில் 6-7% கிடைக்கிது, அதுலேருந்து கூடுதலாக ஒரு 5-6% எனக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிது அப்படின்னா அது சாத்தியம். இது போன்ற பங்குச்சந்தைகளில் சாத்தியம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்ற விஷயங்களில் சாத்தியம், நீண்ட கால அடிப்படையில் நான் சொல்கிறது. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். அதை விட்டு ரொம்ப அதிகமான 20-25% கிடைக்கும், அதாவது கிடைத்திருக்கு இல்லைன்னு சொல்லலை, பட் எப்போவுமே எதுவுமே இதில் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரே எதிர்பார்ப்போடு உள்ள வரக்கூடாது முக்கியமாக. இரண்டாவது வந்து அப்படி ஒரு அனுபவம் இல்லை அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக முதலீடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா குறைந்த சிறு முதலீட்டாளர்களுக்கு பெரிய அளவு கேபிட்டல் இதில் பங்குச்சந்தைகளில் வர முடியல அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக அந்த SIP போன்ற திட்டங்கள்லாம் இருக்குது. ஓகே. ஸோ அதில் முதலீடு செய்யலாம். பட் அடிப்படையிலே அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது வந்து நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் இப்போ கிடைக்குது, அதை தாண்டிய ஒரு கூடுதலாக ஒரு சற்றே கூடுதலான ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னா அந்த அப்ரோச்சில் நிச்சயமாக பங்குச்சந்தைகளில் வரலாம். அதற்குண்டான பொட்டன்ஷியல் நம்ம பங்குச்சந்தைகளில் இருக்குது நீண்ட காலத்தில். அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம மற்ற முதலீடுகளும் இருக்கிறது, அதிலிருந்து கூடுதலாக வரணும்னா இது வந்து ரிஸ்க்கு உட்பட்டது, இடர்கள் உடையாமல் ஆதாயம் எவ்வளோ இருக்கோ இடர்களும் இருக்குது இல்லையா. அப்போது இதில் வந்து ஒரு போர்ஷன் மட்டும்தான் முதலீடு செய்யணுமே தவிர இருக்கிற எல்லா பணத்தையும் வளத்திலையும் பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன ப்ரொபோசன், என்ன போர்ஷன், எப்படி யார் யார் என்ன விதாச்சாரத்தில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இப்போ ரொம்ப அடிப்படையாக பார்க்கணும்னா 100 - ஒருத்தருடைய வயது அப்படின்னு எடுத்துக்கொண்டா அந்த அளவுக்கு தான் நம்ம இந்தியில் பங்குச்சந்தைகளில் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் 30 வயசில் இருக்கார் அப்படின்னா ஒரு இது வந்து ஒரு ரொம்ப ஒரு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பேசிக் ரூல் இது இந்த இண்டஸ்ட்ரியில். இப்போ ஒருத்தருக்கு 30 வயது ஆகுது அப்படின்னா 100 - 30 ஒரு 70% அவர் பங்குச்சந்தைகளில் பண்ணலாம். ஆமாம். இதில் என்ன லாஜிக் அப்படின்னா வயது கூட கூட அவர்கள் பங்குச்சந்தை முதலீட்டை குறைத்து கொண்டே வர வேண்டும் ப்ரொபோர்ஷனேட்டாக. இப்போ ஒருத்தர் 60 வயது அப்படின்னா 40 பண்ணலாமா அப்படின்னு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் குறைத்தே பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த வயது கூட கூட அவர்களுக்கு அந்த ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து குறைந்து விடும். அதனால் குறைவான முதலீடுகளை ஈக்விட்டிலையும் ஷேர்லேயும் வைத்துக்கொண்டு ஃபிக்ஸட் டெபாசிட் போன்ற விஷயங்களை கவனம் செலுத்தலாம். ஃபேஸ்புக்கில் பிரியா அப்படிங்கிற ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு புதிதாக இறங்குறேன், எனக்கு இதற்கு தேவையான பயிற்சிகள் எடுத்துக்கொள்ளணுமா, என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் வழிகாட்டுதல். மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த அளவில் பெரிய பயிற்சி வேண்டாம், ஓரளவுக்கு நல்ல ஒரு அனுபவம் மிக்க ஒரு அட்வைசரை, அதாவது இப்போ இன்டர்நெட்லேயே நிறைய இருக்குது, நம்ம கூகுள் சர்ச் பண்ணாலே ஃபண்ட்ஸ் வருது. பட் இருந்தாலும் ஒரு அட்வைசர் மூலமாக போவது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க, அதாவது இப்போ ஒரு 4-5 ஃபண்டு சஜஸ்ட் பண்ணாங்கன்னா எல்லாமே ஒரே டைமில் நல்லா பண்ணுன்னு சொல்ல முடியாது. 4-5 ஃபண்டில் ஒரு ஃபண்டு சரியாக பண்ணாமல் இருக்கலாம், மீதி 2-3 ஃபண்டு சுமாராக பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரிவ்யூ பண்ண ஒரு எவ்ரி 3 மந்த்ஸ் ஒரு ரிவ்யூ பண்ணும்பொழுது அவங்க மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமாக இப்போ அந்த நேருக்கு டைம் இல்லை அப்படி, அதாவது ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அவங்களுக்கு டைம் இருக்காது. அதனால் ஒரு அட்வைசர் மூலமாக போகும்பொழுது ஒரு கைடட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிடைக்கும். கரெக்ட். அது இன்னொரு விஷயம்,
முன்ன மாதிரி இப்போ வந்து அவங்களுக்கு உண்டான ஃபீ வந்து அதிகம் கிடையாது, ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆமாம், அதனால் முன்னாடியாவது கொஞ்சம் கமிஷன் இதெல்லாம் அதிகமாக போகும் அப்படிங்கிறனால யோசிக்கலாம். இப்போ கமிஷன் ரொம்ப குறைவு தான், அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கைடடு விஷயங்கத்தோட போகும். கைடடாக இதில் இன்வால்வ் ஆகும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னால் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபின்டெக் எல்லாம் ஆப்ஸ் எல்லாம் வந்ததுனால ரொம்ப ஈஸியாக வாங்க வந்து செல்ஃபோன்லேயே வாங்கிக்கலாம், அதுவே வாங்கிக்கலாம். பட் என்ன விஷயம்னா நம்ம சரியான இதில் முதலீடு பண்ணுறோமாங்கிறது வந்து அந்த அனுபவம் வந்து ஒரு அட்வைசர்கிட்ட கிடைக்கும், இல்லை ஒரு அந்த துறையில் இருந்தவர்கிட்ட கிடைக்கும். கரெக்ட். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக வாங்காமல் எஸ்ஐபி மூலமாக பண்ணுறது ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம். அது எப்படின்னா இப்போ அதுவும் இல்லாமல் ஈக்விட்டி போன்ற திட்டங்களுக்கு வந்து எஸ்ஐபி கை கொடுக்கும். ஏன்னா மார்க்கெட்ஸ் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எஸ்ஐபி அப்படிங்கிற முறை அப்படிங்கிறது இந்த வாலட்டிலிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஓகே. ஸோ விலை ஏறும் இறங்கும் அது ஒரு ஆவரேஜாக நம்ம பெட்டராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எஸ்ஐபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட். அதே போல் இந்த எஸ்ஐபி மெத்தேடை நான் வந்து பங்குச்சந்தையிலும் நான் வந்து பொருத்தி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய எஸ்ஐபி வேறு. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அது பல்வேறு நிறுவன பங்குகள் சேர்ந்து வந்து ஒரு யூனிட்டில் வருது, அது வேறு. ஏன்னா அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பங்குகளை மட்டும் நான் வாங்குறேன் எஸ்ஐபியில் அப்படிங்கிறது சரியா? பண்ணலாம். பங்குச்சந்தையில் எஸ்ஐபி பண்ணால் எது மாதிரி பண்ணலாம்? அதாவது இப்போ ஒரு ஸ்டாக் வந்து ரொம்ப நல்ல ஸ்டாக் அப்படின்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நிறைய நேயர்கள் இப்போ டாக்டர் ரெட்டிஸ் பற்றிலாம் கேட்டாங்க. அந்த இப்போ அவருக்கு வந்து இப்போ சில பேருக்கு வந்து மாதம் எனக்கு இவ்வளோ தான் முதலீடு, 1000-2000 தான் பண்ண முடியும், ரொம்ப பண்ண முடியாது அப்படின்னா ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் வாங்கலாம். அதே ஒரே நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அது நல்ல நிறுவனமாக இருக்கும் பட்சத்தில் மாதம் மாதம் நான் என்னுடைய ஃபஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த் இந்த ஸ்டாக்கில் வந்து 2 வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு வாங்கி கொண்டே வரலாம். சரி, அதில் ஒரே ஒரு நிறுவனம் மட்டுங்கிறது சரியாக கை கொடுக்குமா? ஏன்னா அதுலேயும் 2-3 நிறுவனமாக பிரித்து வச்சுக்கணுமா? அதான், அது வந்து அவங்களுடைய அனுபவம் இருக்குது. ஒருத்தருக்கு ஓரளவுக்கு தெரியுது அந்த நிறுவனத்தை பற்றி தெரியும், இல்லை அந்த துறையில் இருக்கிறவர், ஒரு பர்டிகுலர் துறையில் இருக்கிறவருக்கு வந்து அந்த நிறுவனத்தை பற்றி தெரியும் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தார்னா பண்ணலாம். பட் அது என்ன ஸ்டாக் வாங்குறதுன்னு தெரியாமல் பண்ணார்னா அது ஆபத்தில் தான் முடியும். ஓகே. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நல்லா தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தெரியும், விஷயம் தெரியும், ட்ராக் பண்ண தெரியும் அப்படின்னா அப்படிங்களுக்கு அவங்க வந்து ஒவ்வொரு இறக்கத்தின் போதும் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் வாங்கலாம், மாதம் மாதம் கூட வாங்கலாம். அதே போல் ஒவ்வொரு ஏற்றமும் பெறும்பொழுது விற்கவும் செய்யலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்குவதில் குறியாக இருப்பாங்க, ஆனால் விற்று லாபத்தை பதிவு பண்ணுங்கிறத நீங்கள் தான் வாங்க சொன்னீங்க வாங்கிட்டே இருக்கீங்க அப்படிம்பாங்க. விற்கிறதுக்கு சொல்லவே இல்லையே அப்படிம்பாங்க இல்லையா? அது மாதிரியான மனநிலையில் இருக்கக்கூடாது. வாங்குவது எவ்வளோ முக்கியமோ விற்பதும் முக்கியம் இல்லையா? அப்போ தான் லாபத்தை அடையும், ரியலைஸ் பண்ண முடியும். சரி, அப்போ அந்த விற்பதற்கு அப்படிங்கிறது விற்பதற்குங்கிற உரிய காலம் எப்படி? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் விற்பதற்குரிய காலம் வெவ்வேறு விலையில் வாங்கியிருப்பாங்க. அப்போ அதை எப்படி வந்து தீர்மானிக்கிறது? இல்லை ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணோம், அதாவது நம்ம ஆவரேஜ் என்ன ப்ரைஸில் வாங்கினோங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம வாங்கக்கூடிய அந்த விலை எவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்கினோம் அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு நமக்கு ஆவரேஜ் தெரியும். இப்போ நீண்ட காலம் 3-5 ஆண்டுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நல்ல பங்காக இருந்ததுன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும், அது கால்குலேட் பண்ணிவிட்டு கொடுத்துடலாம். ஓகே. பட் ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது வந்து அது திருப்பியும் அதை பொறுத்து இருக்குது, இப்போ என்ன விலை கொடுத்து வாங்கினார்கள் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஓகே. இப்போ இன்னொரு நேயர் ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்காரு, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிற எஸ்ஐபி சிறப்பானதா, இல்லை யூலிப்னு சொல்லக்கூடிய யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் அப்படிங்கிற காப்பீடு சிறப்பாக இருக்குமா, எது முதலீடு செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. முதலீடுனா மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி தான். என்ன இருந்தாலும் வந்து யூலிப் அப்படிங்கிறது வந்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ். அது அந்த அளவுக்கு, அதாவது கடந்த காலங்களில் சில பேட் எக்ஸ்பீரியன்ஸஸும் இருந்திருக்கு யூலிப் விஷயமாக. அதனால் காஸ்ட் எஃபிஷியன்ட்டு, ட்ராக் ரெக்கார்டு இதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கும்போது எக்ஸ்பர்டீஸ், அதாவது அந்த துறை வல்லுநர்களுடைய எக்ஸ்பர்டீஸ் எல்லாமே எடுத்துக்கொண்டு பார்த்தா நிச்சயமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுவும் எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த வழியில் முதலீடு பண்ணுறது தான் சிறந்ததாக இருக்கும். இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய தேவை என்னங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து அவங்களுக்கு காப்பீடும் சேர்ந்து தேவை, காப்பீடோடு சேர்ந்து எனக்கு வந்து சந்தையுடைய அந்த லாபம் ஆதாயமும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க யூலிப்பு போகலாம், பண்ணலாம். அதாவது காப்பீடை வந்து தனியாகவே வைத்துக்கொள்ளலாம். அதாவது காப்பீடு தனியாக வெறும் ஒரு டேர்ம் பாலிசி மட்டும் எடுத்து, ஏன்னா அவங்களுடைய வேலை காப்பீடு தான். முதலீடு அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் தான் இது போன்ற திட்டங்கள் இருக்கே தவிர உலகமாக சந்தைகளில் பார்க்கும்போது முதலீடு தனி காப்பீடு தனி. கரெக்ட். ஏன்னா நீங்கள் சொன்னது அந்த ஹைபிரிட்டேங்கிறதே கிடையாது, ஹைபிரிட் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் ஏன் அப்படி தேவையாக இருக்குன்னா அவங்க வந்து வெறும் காப்பீடு மட்டும்தானா அப்படின்னா எனக்கு அவேர்னஸ் வரலாம், லாபம் வரணுமே அப்படிங்கும்போது அவங்களை எல்லாரையும் பயன் தரணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ்
பிளஸ் வந்து எஸ்ஐபி நம்மளே போட்டுக்கலாம். பண்ணிக்கு கருது அதான் அதான் காப்பீடு தனியாக வைத்துக்கணும், முதலீடு தனியாக, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன பண்ணுறோங்கிறது நமக்கே புரியாமல். ஏன்னா ஒரு யூலிப்பில் போய் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா திடீர்னு அதில் சில ஸ்விட்சிங் ஆப்ஷன் தராங்க, இருந்தாலும் கூட ஒரேடியாக ஸ்விட்ச் பண்ணிக்க முடியாது முடியாது. ஆனால் நீங்கள் எஸ்ஐபியில் அப்படிங்கிறது அவை பண்ணுறோம் அப்படின்னா அதை நிப்பாட்டிட்டு வேற ஒரு எஸ்ஐபி கூட நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம். அதாவது இதை இஎல்எஸ்எஸ் இல்லாத பட்சம் கரெக்ட் ஆமாம் இல்லையா? அதாவது இது வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒரு ஒரு ஃபண்ட் ஹவுஸ் எடுத்துக்கொண்டாலே ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸ்லேயுமே 20-30 ஸ்கீம்ஸ் இருக்கும். கரெக்ட். ஸோ அது மாதிரி மொத்தமாக இந்த இண்டஸ்ட்ரி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது பல நூற்றுக்கணக்கான திட்டங்கள் இருக்கும், ஈக்விட்டியை மட்டுமே எடுத்துக்கொண்டு. அதனால் அவங்களுக்கு சாய்ஸஸ் நிறைய இருக்கும், நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது இப்போ ஒருத்தருக்கு டைவர்சிஃபைட் ஃபண்டுனா அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை மிட் கேப், அதாவது அதிகம் வளரக்கூடிய மிட் கேப் போன்ற துறைகள் சார்ந்த பங்குகள்னால் மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்கும். தீமேட்டிக், அதாவது ஒரு பர்டிகுலர் துறை சார்ந்த முதலீடுகள், இல்லை வந்து ஒரு ஐடியா எஃப்எம்சிஜி, இந்த போன்ற விஷயங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது நிறைய சாய்ஸஸ் இருக்கு. ஸோ அதனால் எனிடே இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த அளவில் யூலிப் காட்டிலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் சேர்ந்தது. இப்போ திரும்ப நம்ம பங்கு சந்தைக்கே வருவோம். இப்போ எஃப்எம்சிஜி அப்படிங்கிறது எவர் கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் கோவிட்டோட தாக்கத்தின் போது அதற்கும் ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்படத்தான் செஞ்சது. ஏன்னா தேவைகள் என்ன தான் அதிகமாக இருந்தாலும் உற்பத்தி செய்கிறது முடங்கி போகும் பொழுது அது சப்ளையும் முடங்கி போகும், அதனால் பாதிப்பும் வரும், இல்லை வேறு சில பிரச்சனைகளும் இருக்கும். அப்போது எஃப்எம்சிஜி அப்படிங்கிறது வந்து பாதிப்பு இல்லாமல் இப்போ இரண்டாவது சூழ்நிலையும் தொடருமா, இல்லை அதற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? என்ன மாதிரி எஃப்எம்சிஜி பங்குகளை நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கணும்னா அதில் என்னதை கவனிக்கணும்? அதாவது எஃப்எம்சிஜி வந்து ஒரு குஷன் மாதிரி சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு பெரிய ஒரு உயரமான இடத்துல நம்ம குதிக்கும் போது நமக்கு ஒரு குஷன் இருந்ததுன்னா நம்மளால் முழுவதும் நமக்கு வந்து அந்த பாதிப்பு தெரியாது. அது போன்றதான் பங்குச்சந்தைகளில் சில துறைகள் இருக்கு. எஃப்எம்சிஜி அப்படிங்கிறது என்ன, பங்குச்சந்தைகள் ரொம்ப உச்சத்துக்கு போனாலும் இது வந்து உச்சத்துக்கு போகாது, பட் ஒரு சீரான ஒரு இதில் ஓட்டத்தில் இருக்கும். கீழே பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி அடையும் போதும் எஃப்எம்சிஜி பெரிய அளவுக்கு விழாது. ஏன்னா நமக்கு அந்த தேவைகள் வந்து நமக்கு அன்றாடம் ஒரு பேஸ்ட் வாங்கி தான் ஆகணும், நம்ம ஒரு சோப் யூஸ் பண்ணி தான் ஆகணும், ஓகே, அது போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி தான், பிஸ்கெட்ஸ் வாங்கி தான் ஆகணும். ஐடிசி போன்ற நிறுவனங்கள் எடுத்தால் அவங்க சோப்பு பேஸ்ட்டு பிஸ்கெட்ஸ் எல்லாமே தயாரிப்பில் இருக்காங்க. அதனால் இந்த துறை அப்படிங்கிறது ஒரு ஆல் வெதர் செக்டர், எல்லா விதமான மார்க்கெட் கண்டிஷன்ஸ்லேயும் சீராக இருக்கக்கூடிய ஒரு துறைகளில் முக்கியமான துறை. இப்போ சென்ற ஆண்டு பார்க்கும்போது நமக்கு பொருளாதாரமே முடங்கி இருந்தாலும் நமக்கு அந்த அத்தியாவசிய பொருட்களுடைய சப்ளை வேண்டி இருந்ததுனால அவர்களுடைய ஃபேக்ட்ரிஸ் ஏதோ ஒரு விதத்தில் மேனேஜ் பண்ணி அவங்க ரன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இருக்கக்கூடிய தொழிலாளிகளை வைத்து ஃபேக்ட்ரிகள் கூடுமான வரையில் இயக்கி கொண்டிருந்தார்கள். பழைய ஸ்டாக் வச்சு அவங்க சமாளித்தாங்க, அதுவும் இருக்குது. ஸோ இது போன்ற இந்த செகண்ட் அலையிலேயே அந்த 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 ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஃப்எம்சிஜி பொறுத்தளவில் இது போன்ற பங்குச்சந்தைகளில் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும்போது ஒரு குஷனாக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோஸில் இருக்கும். ஸோ அதில் எப்பொழுதுமே முதலீட்டாளர்கள் நிறைய பங்குகள் இருக்குது. அது போன்ற பங்குகளை எடுத்துக்கொண்டு நீண்ட காலத்தில் வைத்துக்கொள்வது பெட்டராக இருக்கும். சரி, அதே போல் போன தடவை பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் வந்து துறை வந்து மிக அடிவாங்கிய ஒரு துறையாக இருந்தது. ஏன்னா உற்பத்தியும் முடக்கம், சேல்ஸ் அதை விட முடக்கம், யாரும் இல்லை அது மாதிரி. ஆனால் இப்போ கொஞ்சம் அதுக்கு ஒரு உற்சாகமாக அது வந்து திரும்ப பணியை தொடங்கியது, புக்கிங் நிறைய வந்தது. ஆனால் திரும்ப இப்போ COVID-2 வந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்து. இப்போ ஆட்டோமொபைல் துறைக்கு இப்பொழுது காலம் எப்படி இருக்குது? இந்த திருப்பி இந்த இப்போ வீழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோவும் அதிகமாக விழுந்திருக்கு இந்த சில நாட்களில் எடுத்து நம்ம பார்க்கும்போது. ஏன்னா ஆப்வியஸ்லி என்ன ஆகும் அப்படின்னா இது போன்ற ஒரு ஷாக் மார்க்கெட்ஸில் வரும்பொழுது, பொருளாதாரத்தில் வரும்பொழுது அவங்க தேவையில்லாத விஷயம், அதாவது போஸ்ட்போன் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஆட்டோ அப்புறம் வாங்கிக்கலாம். இப்போ நான் உடனே வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ காரை மாத்திரணும் அப்படின்னா இப்போ வாங்கணும் இல்லை, ஒரு 3 மாதத்துக்கு பிறகு கூட ஒரு சூழல் சரியாயிட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு நம்ம வருவோம். வேறு நம்ம ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்டை நம்ம இன்றைக்கே தான் வாங்கி ஆகணும், சோப்பு காலியாச்சுன்னா இன்றைக்கி தான் வாங்குவோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆட்டோ நிச்சயமாக இது இந்த ஒரு COVID-2 வேவில் நிச்சயமாக ஆட்டோவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். அப்போ இந்த ஆட்டோமொபைல் துறை பங்குகளை வாங்கலாமா விற்கலாமா, என்ன அதோட அணுகுமுறை எப்படி இருக்கணும் முதலீட்டாளர்களுடைய அணுகுமுறை? அதாவது இந்தியாவை பொறுத்த அளவில் ஆட்டோவுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்க தான் செய்யுது. அதாவது இந்த இ-வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உடைய இம்பாக்ட் இப்போ நிறைய இ-வெஹிக்கிள்ஸும் வந்து கொண்டிருக்கு. பட் இந்தியா ஒரு மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது ஆட்டோமொபைலுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டாக தான் இருந்துகிட்டிருக்கு. இன்னும் அந்த ரோட்ஸ் எல்லாம் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும்போது கார்களுடைய தேவைகள் அதிகமாகும். முக்கியமாக இப்போ அந்த கோவிட் டைமில் பார்க்கும்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுடைய அந்த பயன்பாடு குறைந்து விட்டது.
நிறைய திரும்பியும் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இப்போ ஓராண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஊபர் ஓலாலாம் இருந்ததுனால நிறைய பேர் கார் வாங்காமையே தவிர்த்தாங்க, ஏன்னா அது இருக்கு அப்படின்னு. பட் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அதெல்லாம் சொந்த கார் வச்சுக்கலாமே. ஆமாம், ஸோ அது மாதிரி ஓன் வெஹிக்கிள் போகக்கூடிய சூழல் சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. பாதகமும் இருக்குது, ஆனால் பட் சாதகம் ஜாஸ்தி. அதாவது பாதகம் எப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்க, பட் நீண்ட காலம் பார்க்கும்போது நிச்சயமாக தேவை இருந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ நீண்ட கால அடிப்படையில் நல்ல நிறுவனங்களை வாங்கிக்கலாம். அப்போ எப்படி அதை சூஸ் பண்ணுறது, இப்போ எந்த நிறுவனம் வந்து நல்ல நிறுவனம் அப்படிங்கிறத? ஏன்னா இப்போ குறைந்த விலையில் வந்து இந்த பங்குகள், ஆட்டோமொபைல் பங்குகள்லாம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தேர்ந்தெடுக்கும் பொழுது எதை எது மனதில் வைத்து அதை தேர்ந்தெடுக்கும்? இதில் ரெண்டு மூணு கேட்டகரி இருக்குது. டூ வீலர்ஸ், இப்போ ஹீரோ ஹோண்டா இருக்குது, டிவிஎஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் டூ வீலர்ஸ் இருக்கும். இப்போ கார் அப்படின்னு பார்த்தா டாடா மோட்டார்ஸ், மாருதி, மஹிந்திரா இந்த போன்ற நிறுவனங்கள், அடுத்தது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் டாடா போன்ற விஷயங்கள் இருக்குது. அதாவது கேட்டகரி பார்க்கணும். கேட்டகரியை பார்த்து நம்ம வந்து நீண்ட கால அடிப்படையில் அந்த நிறுவனங்களுக்கு என்ன ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது, சேல்ஸை பொறுத்த அளவில் எப்படி இருக்குது, அவங்களுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம நிறுவனங்களை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த துறைக்கு, அதாவது ஒட்டுமொத்த இந்த ஆட்டோ துறைக்கு இந்தியாவில் நல்ல எதிர்காலம் இருந்து கொண்டு தான் இருக்கும். இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே இப்போ அந்த கோவிட் போன்ற சூழல் ஏற்படும் போது அவங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் மூவாகிறதுக்கான ட்ரெண்டும் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆட்டோ செக்டர் கேட்டகரிஸ் நம்ம என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு நீண்ட கால அடிப்படையில் நிறுவனங்களை நிறையவே பார்த்து வாங்கலாம். சரி, அதே போல் நம்ம ஐடி துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி துறை வந்து ஒரு புதிதாக வந்த ஒரு துறையை பெரிய ஏற்றத்தை வந்து எல்லாருக்கும் கொடுத்தது. அதே நேரத்தில் பங்கு முதலீட்டாளர்களுக்கு, முதலீடு செய்தவர்களுக்கு அது ஏற்றத்தை கொடுத்ததா? ஐடி துறை நிறைய கவனிக்கக்கூடிய பங்குகளும் இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் அதற்கு இந்த கோவிட் சூழலால் அதை வந்து அடிவாங்கக்கூடிய அல்லது வந்து ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கா? அந்த பங்குகளை வாங்கலாம் அப்படின்னா அதை எப்படி கவனித்து வாங்க வேண்டும்னு சொல்லுங்களேன். ஐடியை பொறுத்தளவில் இது போன்ற கிரைசிஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எல்லாமே டிஜிட்டல் போக ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய அவுட் சோர்ஸிங் அதிகமாகிடும். ஆமாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒன்று. அதாவது இப்போ நிறுவனங்களும் வந்து இப்போ எம்ப்ளாயீஸ் மூலமாக பண்ணக்கூடிய வேலைகளை வந்து ஐடி நிறுவனங்கள் மூலமாக அதை டிஜிட்டைஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம், ஸோ அது போன்ற சூழல் ஏற்படும் போது அவங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வரும். ஏன்னா இனிமேல் அந்த ட்ரெண்டே மாறிடுச்சு. கோவிடுக்கு பிறகு பார்க்கும்போது இன்னும் அந்த ஃபேக்ட்ரிக்கு போடுறது இந்த மாதிரியான இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அதனுடைய டிஸ்ரப்ஷன் வந்ததுனால எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ண முடியுமோ அதை வந்து அவங்க பண்ணுறதுக்கான முயற்சிகளை வந்து நிறுவனங்கள் எடுப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஆட்குறைப்பும் ஏற்படும் பெரிய நிறுவனங்கள்லாம். இப்போ ஒரு 10 பேர் பண்ணக்கூடிய வேலையை வந்து ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுது அப்படின்னா அந்த 10 பேர் அவங்க எடுக்க வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையெல்லாம் வர ஆரம்பிச்சு முன்னாடியே அதற்கு உண்டான இது வரும். பட் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து அதனுடைய தாக்கம் வந்து இன்னும் அதிகரிக்கும். ஓகே, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஐடி அப்படிங்கிறது இது போன்ற கிரைசிஸுக்கு மிக முக்கியமாக பங்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். ஏன்னா அதனுடைய தேவையும் இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்களுக்கு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 80-90% யூஎஸ் போன்ற நாடுகளில் இருக்கும், இல்லை மேற்கத்திய நாடுகளில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது போன்ற காலகட்டத்தில் அதை வென்றெடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது நம்மளுடைய ஐடி நிறுவனங்களுக்கு அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதனால் நீண்ட காலத்திற்கு அது ஒரு நல்ல தீமாக தான் நான் பார்க்குறேன். சரி, இப்போ கோவிட் 2வது அலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு கடும் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு அசியூம் பண்ணிப்போமே. அப்போது எந்த மாதிரியான அணுகுமுறையை வந்து பங்கு முதலீட்டாளர்கள் அவங்கெல்லாம் எடுக்கணும், எதை வாங்கலாம், எதை விற்கலாம், அல்லது வெயிட் அண்ட் வாட்சா என்ன பண்ணணும், அவங்களோட அணுகுமுறை என்னவாக இருக்கணும்? அதாவது கடந்த ஆண்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கண் முன்னாடி இருக்குது. அதாவது அது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி கூட இல்லை, இப்போ தான் போன மார்ச் ஏப்ரல். ஸோ ஒரு ஆண்டு தான் நம்ம கடந்து வந்திருக்கோம். அதனால் இது நிச்சயமாக அது இன்னும் வரக்கூடிய வாரங்கள் தெரியப்படுத்தும். அது சென்ற ஆண்டை காட்டிலும் எப்படி இருக்குது இந்த கோவிட் 2 அப்படிங்கிறது இருக்குது. பட் சிவியராக இருக்கிற மாதிரியான பேச்சுக்கள் தான் இருக்குது. பட் மார்க்கெட்ஸை பொறுத்த அளவில் ஆல்ரெடி அவங்க டைஜஸ்ட் பண்ணியாச்சு இது போன்ற சூழல் வரும் அப்படிங்கிற. அதனால் கடந்த ஆண்டு பார்க்கும்போது அதே அளவுக்கான வீழ்ச்சி இருக்குமாங்கிறது டவுட்ஃபுல் தான். பட் டெஃபினட்டாக ஃபர்தராக வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் பங்குச்சந்தைகள் பொறுத்தளவில் இருக்குது. முதலீட்டாளர்கள் முக்கியமாக இதில் நுழைய புது நியூ இன்வெஸ்டர்ஸ் பொறுத்தளவில் என்ன பண்ணோம் அப்படின்னா பங்குச்சந்தைகளை ஒரு கேம்பிளிங் டென்னாக பார்க்காமல், ஒரு சூதாட்டமாக பார்க்காமல், நீண்ட காலத்தில் நம்மளுடைய பொருளாதாரத்துடைய கட்டமைப்பு வலுவாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சூழல் வந்து பொருளாதாரத்தில் ஒரு சேலஞ்சஸ் ஏற்படுத்தினாலும் அடுத்த 5, 10, 20 ஆண்டுகளுக்கு நம்மளுடைய பொருளாதார கட்டமைப்பு அப்படிங்கிறது சைனாவை தாண்டிலும் பெட்டராக இருக்குது. ஸோ நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். அந்த வளர்ச்சியை ஒட்டி நிறுவனங்களுடைய வளர்ச்சியும் இருக்கும். அதனால் நீண்ட காலத்தில் முதலீடு செய்து
நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இந்திய பங்கு சந்தைகள் பொறுத்தளவில் இருக்குது. அதை வந்து இது போன்ற காலகட்டத்தில் இன்ஃபேக்ட் அது கீழே வரும்போது நல்ல பங்குகளை வாங்கக்கூடிய வாய்ப்பாக அதை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இதை வந்து ஒரு கேம்பிளிங்காக பார்த்து இன்றைக்கி வாங்கி நாளைக்கு அதுக்குண்டான ஒரு 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 க்ரௌடு இருந்து கொண்டு தான் இருக்கும். ட்ரேடிங்கை பொறுத்தளவில் ட்ரேட் பண்ணி கொண்டு தான் இருப்பாங்க. அதனால தான் அந்த ஏற்ற இறக்கங்கிறது சந்தைகளில் இருக்குது. பட் முதலீட்டாளர்கள் பொறுத்தளவில் நல்ல தீம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி நல்ல செக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதில் நல்ல துறைகள் நல்லா தேர்ந்தெடுத்து வாங்கும்பொழுது நீண்ட காலத்தில் நம்மளுடைய பொருளாதாரத்தை ஒட்டிய வளர்ச்சி நிச்சயமாக பங்கு சந்தைகளில் காணப்படும். ஓகே, இப்போ ஃபண்டமெண்டலாக இதை வந்து தீர்மானிக்கணும், நல்ல பங்குகளா அப்படிங்கிறத தீர்மானிக்கணும்னா என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், அதே போல் டெக்னிக்கல் அனாலிசிஸும் அங்கே எடுத்துக்கணுமா, எந்த பங்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு? அதாவது ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி, கிரிக்கெட்டில் டெஸ்ட் மேட்ச் மாதிரி, அதாவது அடிப்படையில் ரொம்ப சாலிடாக இருக்கணும். ஒரு பேட்ஸ்மேன் அங்கே விளையாடும் பொழுது அவர் ரொம்ப சாலிடாக இருந்தால் தான் அங்கே நீண்ட நேரத்தில் அங்கே தாக்குப்பிடிக்க முடியும். கரெக்ட். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த நிறுவனத்துடைய ஒரு பர்டிகுலர் துறை அப்படின்னு எடுத்து அதில் என்ன நிறுவனம்னு எடுத்தால் அந்த நிறுவனத்திற்கு என்ன மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்கு, இதர நிறுவனங்களை கம்பேர் பண்ணும்போது எப்படி அதனுடைய ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்குது, மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி என்னவாக இருக்குது, கடந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கு, இது வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு அடிப்படையிலேயே அந்த நிறுவனம் எப்படி அடுத்த 5-10 ஆண்டுகளுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது அதை வந்து ஃபண்டமெண்டலாக பார்க்கலாம். முழுக்க முழுக்க பேலன்ஸ் ஷீட் ஓரியன்ட் ஸ்டடி தான். வெரஸ் இப்போ ஷார்ட் டேர்ம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, இப்போ ட்ரேடர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்ம் பார்க்கும்போது அதற்கும் ஃபண்டமெண்டலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஷார்ட் டேர்ம் பொறுத்தளவில் முழுக்க முழுக்க அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சொல்லுவோம். அதாவது கடந்த காலங்களில் இது எப்படி எந்த லெவலுக்கு போச்சுன்னா இது மேலே போகும் இல்லை கீழே வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம டெக்னிக்கலாக பார்க்கலாம். அந்த அனுமானத்தை வைத்து கொண்டு நம்ம பண்ணுறது தான் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதற்கு சில குறிப்பான பயிற்சிகள் தேவைப்படும். ஓகே, இப்போ கொரோனா அந்த கோவிட் சூழ்நிலை பாதிப்பு ஏற்படுத்தினாலும் கூட அதை சரி கட்டுவதற்கான வேறு சில நல்ல விஷயங்கள் வந்து பங்குச்சந்தைக்கு இருக்கா, வாய்ப்பு இருக்கா, என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன? அதாவது பங்குச்சந்தைகள் பொறுத்தளவில் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து பெரிய முதலீட்டாளர்களுக்கெல்லாம் இது கோவிட் 2 அப்படிங்கிறத எதிர்பார்த்து அதற்குண்டான ஆயத்தத்தில் இருக்காங்க. ஸோ கடந்த காலத்தில் கடந்த ஆண்டில் ஏற்பட்ட அதே மாதிரியான வீழ்ச்சி இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நிச்சயமாக வீழ்ச்சி இருக்கும், பட் அதே எக்ஸ்டெண்ட்டில் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்ஃபுல் தான். ஸோ அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். நிச்சயமாக வந்து இந்த லாக்டவுன் ஓரளவுக்கு தளர்வுகள் வரும்போது பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வரும்போது திருப்பியும் பழையபடி சந்தைகள் வந்து பாசிட்டிவ் ஜோன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே, நிறைவாக ஒரு கேள்வி, நம்ம வந்து பங்கு சந்தைக்கு வந்து ஓரளவுக்கு பாதிப்பு இருந்தாலும் கூட அது மீண்டும் விழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு, அதே நேரத்தில் ஓரளவுக்கு தொடர்ந்து ஒரு அதோடைய பாதிப்புகள் இருக்கு, தாக்கம் இருக்கு, அப்போ கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம், கொஞ்சம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கும் பொழுது மாற்று வழிமுறையாக வேறு என்ன முதலீடுகள் சிறப்பான முதலீடுகளாக இருக்கும் பங்குச்சந்தைக்கு மாற்றாக அப்படின்னு சொல்லி நிறைவு செய்யுங்களா? அதாவது இப்போது அதற்குண்டான இப்போ இது வந்து ரிஸ்க் வித் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னா ஃபிக்ஸட் டிபாசிட்ஸ் இருக்குது, இது போன்ற வழக்கமான முறைகள் இருக்குது, பட் அதில் வந்து அதிகமான வருமானம் ஈட்ட முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய அந்த விழுந்து கொண்டிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் சினாரியோ, நம்மளுடைய நாட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் தொடர்ந்து விழுந்து கொண்டிருக்கு. இப்போ கடந்த காலத்தில் கூட அவங்க கட் பண்ணல, பட் இருந்தாலும் ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. கரெக்ட். அதனால் அதுக்கு மாற்று அப்படின்னு முதலீடு எப்படி இருக்கும்? தங்கம் பொறுத்தளவில் என்னாகும், அதுவும் வந்து இந்த டைனாமிக்காக தான் இருக்கும். இப்போ கடந்த ஆகஸ்ட் வரையும் ஒரு ஏற்றம் இருந்து அதுக்கப்புறம் ஒரு வீழ்ச்சி இருந்து திருப்பியும் இப்போ கோவிட் சினாரியோனால ஓரளவுக்கு திரும்பி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏரி இறங்கிறதுக்கும் தங்கத்தை பொறுத்தளவு 10% மேலே போர்ட்ஃபோலியோவில் வைத்துக் கொள்ள வேண்டாம். சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவு இப்போ விடாப்படியாக பங்குச்சந்தையில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்யுங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழலை வந்து வீழ்ச்சி அடையக்கூடிய சூழல் இருந்தாலும் நீண்ட காலத்தில் நம்மளுடைய பொருளாதாரம் பங்குச்சந்தைகள் நல்ல நிலையில் இருக்கும். நான் சொல்கிறது 5-10 ஆண்டுகளுக்கு. அதனால் நல்ல தீம்ஸை சூஸ் பண்ணி நல்ல ப்ரைஸில் வாங்கி நீண்ட காலம் வெயிட் பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதனால் வீழ்ச்சி அடைகிறது அப்படிங்கிறது தேவையில்லாத பயம் வேண்டாம். பேனிக் இல்லாமல் நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்து வாங்கும்போது நீண்ட கால பலன்கள் கிடைக்கும். கரெக்ட். நம்முடைய தொலைக்காட்சி, யூடியூப் போன்ற ஃபேஸ்புக் போன்ற நேயர்களுக்கும் நமது அவர்களுடைய கேள்விகளுக்கும் சரியான முறையில் வழக்கமளித்த உங்களுக்கு நமது புதியகம் தொலைக்காட்சி சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். வணக்கம். நேயர்களே, நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன். நன்றி, வணக்கம்.